ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வந்து PS 315 இன்ஜினியர் ஃபிசிக்ஸ் சப்ஜெக்டான எக்ஸாமினேஷன் நடக்குது. இந்த சப்ஜெக்டை ஈஸியாக கிளியர் பண்ணுறதுக்கான இம்பார்ட்டன் கொஷின்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரெகுலராக பார்க்குற மாதிரி ஈஸியாக இருக்கிற யூனிட் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் மாதிரி பார்க்கலாம். அதன்படி இந்த சப்ஜெக்ட்டில் வந்து யூனிட் 3 வந்து முடிஞ்ச வரைக்கும் ஃபஸ்ட்டு படிங்க. ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே 3 லேசர் இருக்குது, அதாவது செமிகண்டக்டர் லேசர், CO2 லேசர், NdR லேசர். இந்த 3 லேசர்லேருந்து ஒரு லேசர் கண்டிப்பாக ஒரு கொஷினை கேட்பாங்க. இப்போ இதுலேருந்து கேட்க போகிற அந்த ஒரு கொஷின் வந்து டேரெக்டாக 60 மார்க்கை கேட்டால் பிரச்சனை இல்லை. சப்போஸ் சப்டிவிஷன் எதனா கேட்டாக்கா, இன்னொரு சப்டிவிஷன் பொறுத்தவரைக்கும் ஒரு சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் எதனா கேட்கலாம். அதே மாதிரி இந்த ஐன்ஸ்டீன் கோஎஃபிஷியன்ட், மிச்செல்சன் இன்டர்ஃபெரோமீட்டர் இந்த டாபிக்லேருந்து கேட்கலாம். ஸோ இதனால் இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிச்சுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக யூனிட் 2 வந்து படிங்க. இந்த யூனிட் பொறுத்தவரைக்கும் மேக்ஸ் எலிகேஷன் வந்து கம்ப்ளீட்டாக தெரிஞ்சிட்டாலே போதும், ஈஸியாக 60 மார்க் எடுத்துடலாம். இந்த மேக்ஸ் எலிகேஷன் கொஸ்டின் பொறுத்தவரைக்கும் ஒன்று இந்த டிஃபரன்ஷியல் அண்ட் இன்டெகிரல் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா தனியாக டெரிவ் பண்ண சொல்லலாம். அப்படி இல்லை இந்த மேக்ஸ் எலிகேஷன் யூஸ் பண்ணி இந்த பிளேன் எலக்ட்ரோமேட்டிக் வேவ்ஸ் இன் வேக்யூம் வந்து பார்த்திங்கன்னா டெரிவேஷன் பண்ண சொல்லலாம். ஸோ அதனால் இந்த யூனிட் பொறுத்தவரைக்கும் இந்த மேக்ஸ் எலிகேஷன் வந்து கம்ப்ளீட்டாக பார்த்துங்க, கண்டிப்பாக வந்து ஒரு 60 மார்க் ஈஸியாக பண்ணிடலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து மேக்ஸ் எலிகேஷன் கொஸ்டின் வந்து கஷ்டமாக இருக்குது, உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியலனா, அந்த ரெண்டாவதாக கொடுத்துருக்க கொஸ்டின்ஸ் வந்து படிச்சுங்க. அதாவது அந்த எலக்ட்ரோமேக்னடிக் வேவ்ஸில் வரக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டிஸ், ரிஃப்ளெக்ஷன், டிரான்ஸ்மிஷன் ஆஃப் எலக்ட்ரோமேக்னடிக் வேவ்ஸு, ப்ரொடக்ஷன், சோர்ஸஸு, போலரைசேஷன், எனர்ஜி, இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் இருக்கும். ஸோ மேக்ஸ் எலிகேஷன் படிக்கிறது கஷ்டமாக இருக்குதுன்னா மட்டும் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணுங்கள். அதர்வைஸ் முடிஞ்சிருக்கு நீங்கள் மேக்ஸ் எலிகேஷனை படிக்க பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வந்து யூனிட் 4க்கான இம்பார்ட்டன் கொஸ்டின் பற்றி பார்த்தோம்னா, இதில் வந்து காம்ப்டன் எஃபெக்ட் கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் வரக்கூடிய அந்த எக்ஸ்பிரிமெண்டல் வெரிகேஷன் எல்லாத்தையும் நல்லா பார்த்துங்க. அதே மாதிரி இந்த காம்ப்டன் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதர் நேம்ஸும் வருது. இந்த சேஞ்ச் இன் வேவ் லென்த், எக்ஸ்ரே, ஸ்கேட்டர்டு ஃபோட்டோனு, காம்ப்டன் ஷிஃப்ட்டு, இந்த மாதிரி எந்த நேம் வந்து சேஞ்ச் பண்ணி கேட்டிருந்தாலும் கரெக்டாக இந்த காம்ப்டன் எஃபெக்ட் தான் கேட்டுக்கிறாங்கன்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எதுங்க. அதே மாதிரி இந்த டைம் டிபெண்டன்ட் அண்ட் டைம் இண்டிபெண்டன்ட் வேவிகேஷன் கொஸ்டினும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதையும் நல்லா படிச்சுங்க. மேக்ஸிமம் இந்த ஃபஸ்ட்டு 2 கொஸ்டின் ஒரு கொஸ்டின் வரது நிறைய வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணிங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் இந்த 3rd கொஸ்டின் கொஞ்சம் கவர் பண்ண பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வந்து யூனிட் 5 வந்து படிங்க. இந்த யூனிட்டில் பொறுத்தவரைக்கும் கொஸ்டின்ஸ் எந்த மாதிரி கேட்பாங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளோஸ் சீரமும் இருக்குது, அதே மாதிரி இந்த குரோனிக் பெண்டிங் மாடலும் இருக்குது. இப்போ கொஸ்டின் பொறுத்தவரைக்கும் இப்போ ரெண்டுமே சேர்த்து ஒரு 60 மார்க்காக கேட்கலாம். அப்படி இல்லைனா இப்போ எதனா ஒரு டாபிக், அதாவது இப்போ ப்ளோஸ் சீரம் கேட்குறாங்கன்னா அது கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாவது தான் கொடுத்துருக்காங்க. இந்த 2 டாபிக்லேருந்து எதனா ஒரு டாபிக் கொஸ்டின் கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒன்று இந்த ப்ளோஸ் சீரமும் குரோனிக் பெண்டிங் மாடலும் சேர்த்து ஒரு கொஸ்டின் 60 மார்க்காக கேட்கலாம். அப்படி இல்லைனா ப்ளோஸ் சீரமும் பேரே பெனிட்ரேஷனும் சேர்த்து ஒரு 60 மார்க்காக கேட்கலாம். ஆறு, இந்த கோனி பெனி மாடல் கூட இந்த கான்டென்ட் டனலிங்கோ அப்படிலாம் வந்து பேரி பெனிட்ரேஷன் இந்த மாதிரி சேர்த்து ஒரு 60 மார்க் கேட்கலாம். அதனால் இந்த 4 டாபிக் வந்து கம்ப்ளீட்டாக நல்லா படிச்சிங்க, கண்டிப்பாக ஒரு மேக்ஸிமம் ஒரு 60 மார்க் ஈஸியாக பண்ணிடலாம். இது கூட அந்த ஸ்கேனிங் டனலிங் மைக்ரோஸ்கோப் கொஸ்டினும் அதுக்கப்புறம் இந்த ரெசோனன் டயட் கொஸ்டினும் நல்லா படிச்சிங்க. ஸோ ரொம்பவும் சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ டயக்ராம், இந்த கன்ஸ்ட்ரக்ஷன், ஒர்க்கிங் பிரின்சிபல், அட்வான்டேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நல்லா படிச்சிங்க. ஓகே, இப்போ வந்து லாஸ்ட்டாக யூனிட் 1க்கான இம்பார்ட்டன் கொஸ்டின் பற்றி பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணிங்கன்னா, இந்த மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவில் வந்து இந்த பேரலலான பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம், இந்த தியரம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் இம்ப்ரூவ் பண்ண சொல்லலாம். இது கூட அந்த டை அட்டாமிக் மாலிக்யூலும் நல்லா படிச்சிங்க. நெக்ஸ்ட் வந்து கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மூமெண்ட் கொஸ்டின் வந்து நல்லா படிச்சு இந்த டைம் வந்து கேட்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இந்த கைரோஸ்கோப்பு, அப்புறம் இந்த டார்ஷனல் பெண்டலம், டபுள் பெண்டலம், ஸோ இது நல்லா படிச்சுங்க. மெயினாக இந்த யூனிட்டில் பொறுத்தவரைக்கும் இந்த டைம் பொறுத்த வரைக்கும் பேரலன் பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரமும் அந்த கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மூமெண்ட் கொஸ்டினும் கேட்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அது நல்லா படிச்சுங்க. ஓகே, இப்போ வந்து 5 யூனிட்டுக்கான இம்பார்ட்டன் கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துட்டோம். அண்ட் இந்த இம்பார்ட்டன் கொஸ்டின்ஸ்க்கான நோட்ஸ் சப்போஸ் உங்ககிட்ட இல்லைன்னா டெலிகிராம் குரூப்லேருந்து இருக்குது. ஸோ வேணுறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்லேருந்து லிங்க் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணி டெவலப் பண்ணிங்க. அதேமாதிரி சில பேர் 2 மார்க்ஸ்க்கான இம்பார்ட்டன் கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக 2 மார்க் பொறுத்தவரை மேக்ஸிமம் நீங்கள் வந்து எந்த மாதிரி படிக்கிறீங்கன்னா, இம்பார்ட்டன் கொஸ்டின்ஸாக படிக்காமல் 2 டைப்பாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணிங்க. இப்போ ஒரு டைப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிக் கொஸ்டின் நீங்கள் எல்லாருமே ஃபஸ்ட்டு படிச்சுருங்க. இப்போ இந்த பிக் கொஸ்டினில் படித்த அந்த டாபிக்ஸில் இருக்கக்கூடிய டெஃபினேஷன்ஸ், சில பேசிக் பிரின்சிபல்ஸ் எல்லாருமே வந்து இதிலே வந்து கவர் ஆகிட்ருக்கோம். இப்போ இந்த பிக் கொஸ்டினில் படித்த டாப்பிக்லேருந்து இப்போ ஒரு 2 மார்க்ஸ் வந்து கொஸ்டின் கேட்டாக்கா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அட்டன் பண்ணிடலாம். அதே மாதிரி செகண்ட் டைப் என்னன்னா, இப்போ நீங்கள் பிக் கொஸ்டினில் படித்த டாப்பிக்ஸ் வந்து விட்டுருங்க, தனியாக வந்து 2 மார்க்ஸில் படிக்கிறதால அதில் வந்து கவர் ஆகிட்டுருக்கும். இப்போ பிக் கொஸ்டினில் படிக்காத சில ரிமைனிங் டாப்பிக்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த ரிமைனிங் டாப்பிக்ஸில் இருக்கக்கூடிய பேசிக் டெஃபினேஷன், பிரின்சிபல், இந்த மாதிரி பேசிக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் நல்லா பார்த்துருப்போம், ஈஸியாக வந்து அட்டன் பண்ணிடலாம். வேணும்னா 2 மார்க்ஸ்க்கான நோட்ஸ் மட்டும் தனியாக வந்து டெலிகிராம் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுற ஒரு ரெஃபரன்ஸ்க்காக யூஸ் பண்ணிங்க. ஓகே, இப்போ நான் சொன்ன கொஸ்டின்ஸ் நல்லா படித்தேன், கண்டிப்பாக வந்து நிறைய மார்க்கே எடுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம், பாய்.